கவிதை மழை பொழிந்த கவிதா அவர்களுக்கினுடைய. பொதுவாக இந்த மாதிரி நம்மளை பற்றி வர்ணிக்கும் போது நம்ம அவசரப்பட்டு எந்திரிச்சிடக்கூடாது. உட்காந்துட்டே இருந்தால் வேறு வழி இல்லாமல் இன்னொரு நாலு வார்த்தைகள் சேர்த்து சொல்லுவாங்க. வல்லவனே வல்லவனே ஏதாச்சும் வரும் இல்லையா, அதனால் எந்திரிக்கவே கூடாது. அவன் கடைசி வரைக்கும் உட்காந்துட்டுருக்குன்னா. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரெண்டு ஒன்று தாங்கிறீங்களா, சாரி. அங்கே பாரு தேவி மணி என்ன உட்காந்துட்டு, நீங்கள் முதல்ல டை அடிங்கண்ணா. அடையாளம் தெரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது பாருங்க. இந்த சேட்டைகளை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் உங்களை. ஆ சரி, இந்த நிறையா படங்கள் வந்து சினிமாவில் நடிக்கல நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்ளே கொண்டு வந்து நடிக்க முடியாது. நடிப்பது தொழில் அப்படின்ட்டு போக முடியும். சில படங்கள் அத்தி பூத்த மாதிரி அந்த கொள்கைகளோடு சேர்ந்த ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும். அப்படி கிடைச்ச கதாபாத்திரம் தான் இந்த வள்ளிமயில் படத்தினுடைய கதாபாத்திரம். சுசீந்திர சார் ரொம்ப நன்றி. அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த அந்த உணர்வு அந்த கொள்கை கோட்பாடுகள் உங்களுக்குள்ளே இருக்குது, அதனால்தான் அதை நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. பல விதமான சப்ஜெக்டுகளை தொட்டார் சுசீந்திரன் சார். நான் மகானல்ல கார்த்தி படத்துலேருந்து பார்க்குறேன், இந்த கபடியை பேஸாக வச்சு பண்ண வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, எல்லாமே வந்து பல வித்தியாசமான கதைகளை தொட்டிருக்காரு. இன்னொரு கதை எங்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு, அது ரொம்ப அற்புதமான கதை. அதை பண்ணோம் அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் டச்சோட ஒரு கேரக்டருக்கு சுசீந்திரன் சார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் அந்த கதை. வந்து நல்லவன் கெட்டவன் இல்லை, எல்லாமே வந்து ஒரு கிரே ஷேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கதை. நிச்சயமாக அது ஒரு பண்ணார்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இந்த இது வந்து ரெண்டாவது படம், விஜய் ஆண்டனி சார் ஒன்று நடிக்கிற ரெண்டாவது படம். இதுக்கு முன்னாடி காக்கின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வள்ளிமயில். ரொம்ப தெளிவான சிந்தனையாளர். வாத்தியார் பாட்டுக்கு பாருங்கள், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படிங்கிற பாட்டுக்கு ஒரு ஒரு ஆக்சுவலாக ஒரு உதாரணமாக இருக்கார் விஜய் ஆண்டனி சார். கிளியராக அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு. இதை பற்றி நானும் விஜய் ஆண்டனி வந்து ஷூட்டிங் நடுவில் நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர். அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இங்கே அவர் மேடையில் சொன்னதுனால நானும் தைரியமாக சொல்லுவேன். எங்கிட்ட சொல்கிறது, சார் எனக்கு மியூசிக் தெரியாது சார், மியூசிக் தெரியாமே நம்ம மியூசிக் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அதை அவர் இங்கேயே சொல்லிட்டாரு. இமானை பற்றி பேசும்போது அவர் இங்கேயே அதை குறிப்பிட்டு சொன்னார். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பது தான் ஒரு முக்கியமான வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சினிமாவில் வந்து சில சமயத்தில் வந்து திறமைகளை ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. அதுதான் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் அப்படி ஒருங்கிணைத்து பண்ணப்படுவது தான். இந்த வள்ளிமயில் வந்து ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி ஒரு சாஃப்டான டைட்டில் வள்ளிமயில் அப்படின்னு. ட்ரெய்லரை பார்த்தா அடி, இந்த படத்துக்கு என்ன ஏதாச்சும் இடி மின்னல்னு டைட்டில் வச்சிருக்கலாமாங்கிற அளவுக்கு ஒரு ட்ரெய்லர். ஆனால் படத்துக்கு வந்து ஒரு சாஃப்டான டைட்டில் வள்ளிமயில் அப்படின்னு கதாநாயகி பேரில் இருக்குது. அதை ஏற்றுக்கிட்ட விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லா கதாநாயகர்களுக்கும் அது ஒரு சின்ன ஈகோ இருக்கும். நானும் கூட ஹீரோயின் டைட்டில் ஒரு படம் நடிக்கல, திருமதி பழனிசாமி இந்த டைட்டில் வெறும் சுகன்யா பேரில் படம் எடுக்கலாம்ல, ஆஹா திருமதி பழனிசாமி. நம்ம மாஸ்டர் தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, ராஜசேகர் மாஸ்டர்லாம் அதில் ஒர்க் பண்ணிக்கிறாரு. திருமதி பழனிசாமி அது ஆனந்தவனன் பத்திரிகையிலையும் கூட எழுதுனாங்க. ஒரு பெண்ணியல் பெண்ணியலாளர் வந்து எழுதியிருந்தாங்க, ஏன் அந்த கதாநாயகின்னு ஒரு பேர் இருக்கும்ல அந்த பேரை வைக்கக்கூடாது, அதுன்னு அப்படி ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை திருமதி பழனிசாமின்னு பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டு எழுதியிருந்தாங்க. இது அந்த காலத்தில் வந்து சகஜமாக நடந்தது. இப்போ ஒரு ஒரு இருக்கிறதுலே வெரி சக்சஸ்ஃபுல் ஹீரோ அப்படின்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் மருத நாட்டிய இளவரசி, மந்திரி குமாரி, மகாதேவி இப்படி டைட்டில் வந்தது, தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், சத்யாமேஷ் படத்துக்கு பேர் தெய்வத்தாய் தான். யார் பேரில் இருக்க டைட்டில்னா ஹீரோயின் பேர்லையும் கூட இல்லை, தலைவரோட அம்மாவை நடித்த பண்டிரிபாய் அம்மா பேரில் இருக்க டைட்டில் தெய்வத்தாய் அப்படின்ட்டு. சரி, இதே வேறு தயாரிப்பாளர்கள் ஓகே, வேறு இயக்குநர்கள் ஓகே, தாய் எடுத்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படத்துக்கு பேர் அடிமை பெண். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் பேரில் வந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இப்போ ஒரு பெரிய ஹீரோ படையதுன்னா சந்திரமுகி தான். ஒரு அவர் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் கூட டைட்டில் வந்து ஜோதிகா மேடத்து பேரில் இருக்கும். அப்படி வந்து அப்படி ஒரு அடம் பிடிக்கும் கதாநாயகர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஹீரோயின் பேரில் இருக்கிற படத்தில் நான் ஏன் போய் நடிக்கணும், அது இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தானே, என் பேரில் இருக்கலாம்ல அப்படின்னு விஜய் ஆண்டனி நினச்சிருக்கலாம். அப்படி இல்லாமல் பெருந்தன்மையாக வந்து
அவர் அந்த டைட்டில் நடிச்சது பெரிய விஷயம். ஏன்னா நானும் வந்து ஒரு 100 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறேன், அந்த ஈகோ என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால வந்து டைட்டில் வந்து இந்த டைட்டில் ஒரு ஆக்ஷன் பிலிம் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சுசீந்திரன் சார் அவர்கள். இமான் அவர்களை பத்தி சொல்லிட்டே போல, அவர் சிபியோட கிளாஸ்மேட். அவர் நிறைய படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அந்த பாடல் வரிகளில் நடிக்க முடியல, மேபி ஏதாச்சும் நடிச்சிருக்கலாம், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம புகழேந்தி சார் டைரக்டர் வந்து உச்சிதனை முகர்ந்தால் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அது என்னென்னா, தமிழ் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்போ தான் ஒரு 15 வயசு பொண்ணு, அவங்க அம்மா வந்து அங்கேருந்து அந்த பொண்ணை தப்பிச்சுட்டு வந்திருக்கா, இங்கே வந்திருக்காங்க. அந்த தமிழ் ஈழ விடுதலை உணர்வாளராக இருக்கிற என் வீட்டில் நான் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கதை. படத்தில் தம்பி சீமானெல்லாம் கூட நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து தமிழ் ஈழத்தமிழர்களுடைய வழிகளை சொல்கிற ஒரு படம். உச்சிதனை முகர்ந்தால் புகழேந்தி தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு வந்து இமான் அவர்கள் சம்பளம் வாங்காமல் இசை அமைச்சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த படத்தினுடைய இயக்குனர் புகழேந்தி சொன்னார், சம்பளமே வாங்கிக்கலாம் அந்த படத்துக்கு இமான். அந்த மாதிரி ஒரு சிறந்த உணர்வாளர். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வியாபார ரீதியாக பண ரீதியாக ஜெயிக்கிறது வேற, ஒரு இன உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது வேற. அந்த வகையில் வந்து இந்த இடத்துல அதை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதேமாதிரி விவேகா அவர்கள், அவர் எத்தனையோ பாடல் வரிகள் சொல்லிக்கிட்டே போகலாம், எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது, அது எண்ணிக்கை தெரியாத குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இங்கே நியாயமாக நிறையா பேச வேண்டியது ரைட்டர் தான். ஏங்க, கதை வசன எழுதுறவர் தான் நிறையா பேசினா, அவர் போய் நன்றி வணக்கம் அப்படின்னு உட்கார்ந்துட்டார். அவங்க காஸ்டியூம் டிசைனர் பேசினா பரவாயில்ல, இல்லை அவர் அப்படி பேசின எப்படி? நம்ம பொதுவாக ஃபைட் மாஸ்டர் கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து பேசுறது வந்து அட்டி தானே. அவர் எவ்வளோ வருஷமாக பழக்க, வால்டர் வெற்றிவேல் காலத்துலேருந்து எனக்கு பழக்க, அவர் நம்ம விக்ரம் தர்மா கூட அசிஸ்டண்ட்டாக இருந்த காலத்துலேருந்து நாங்கள் எவ்வளவோ ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த படம் வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர், அதுக்கு வள்ளிமயில்னு ஒரு டைட்டில். இந்த படத்தினுடைய கதாநாயகி ஃபரியாவை பற்றி சொன்னார், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. எந்த விதமான ஒரு, அதாவது சார் நல்லா பாடு சார் அந்த பொண்ணு அப்படின்னு, அப்படியா உனக்கு பாட தெரியுமா அப்படின்னா ஒரு பாட்டு பாடிடும். சார் இது இவங்க ஒரு பெக்யூலியர் டான்ஸ் வச்சுருக்காங்க சார் அப்படின்னா, உடனே நம்ம இந்த எங்கேயோ ஸ்கூலில் ஷூட்டிங் எடுக்கல, எங்கேயோ அந்த டான்ஸ் ஆடி காட்டினாலும் ஆடி காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கதாநாயகி, அநேகமாக இந்திய சினிமாலேயே மிக உயரமான கதாநாயகி இவங்க தான் நினைக்கிறேன், இல்லை பயங்கர ஹைட்டு. அந்த மாதிரி இந்த மிக வித்தியாசமான ஒரு கதைக்களம். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி ரிவீல் பண்ணுறதுக்கு முழுசாக சொல்ல முடியாது, வெறும் டீசர் தான். அதனால் வந்து இந்த படத்தினுடைய வெளியீட்டிற்காக எல்லோரையும் போல இவர்களைப் போல் நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.